சென்னை நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கும் பேருந்து ஓட்டுநர் நடத்துனருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், இந்த மோதலுக்கான காரணம் என்ன, கூடுதல் விவரங்கள்? நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கும் மாநகர பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக சென்னை சின்னமலை அருகே பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சிறிதும் பரபரப்பான ஒரு நிகழ்வானது ஏற்பட்டது. சென்னை மாநகர பேருந்து தடம் எண் 51B என்ற வழித்தட பேருந்தில் பயணம் செய்த நந்தனம் கலைக்கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் படியில் தொங்கியபடி பயணம் செய்து கொண்டிருந்த போது அந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் படியில் தொங்கியபடி உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் பேருந்துக்குள் வர வேண்டும் என சொல்லிய அடுத்து அந்த மாணவர்களுக்கும் ஓட்டுநருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு திடீரென அந்த வாய் தகராறானது சாலையில் ஒரு மோதிக்கொள்ளும் ஒரு நிலை ஏற்பட்டது. இதையடுத்து சின்னமலை சைதாப்பேட்டைக்கு இடையே இந்த மாநகர பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் உடனடியாக சாலையை நடுவே பேருந்தை நிறுத்திவிட்டு மாணவர்களுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட இடையே ஏற்ற வாக்குவாதம் பெரும் ஒரு மோதலாக முடிந்தது. உடனே தகவல் கிடைக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த அந்த ரோந்து போலீசார் மோதலில் ஈடுபட்டிருந்தார். கல்லூரி மாணவர்கள் மற்றும் உணவு ஓட்டுநர் நடத்தினருக்கு இடையே ஏற்பட்ட ஒரு மோதலை தடுத்து சமாதான பேச்சுவார்த்தையை நடத்திய பின்னர் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் காவல்துறையினர் தலையிட்டு ஒரு சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கப்பட்ட இந்த மோதலானது காவல்துறையினர் நீடிப்புக்கு பிறகு சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இந்த மோதலானது கைவிடப்பட்டது. இதையடுத்து இது இருந்தாலும் கிண்டி மற்றும் சைதாப்பேட்டை போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து ரோந்து போலீசார் அந்த மோதலில் ஈடுபட்டிருந்த மாணவர்களை கலைந்து செல்லும்படி மட்டுமில்லாமல் இது போன்ற மோதலில் ஈடுபடக்கூடாது என எச்சரிக்கை விடுத்து விடுக்கப்பட்டிருந்த போதும் பல முறை இதே போன்று பயணம் செய்யக்கூடிய படியில் தொங்கியபடி பல பயணிகளுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் இருப்பதாக அங்குள்ள அந்த காட்சிகளின் அடிப்படையில் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க டாடா பிளேல இந்த நம்பர்லயும் ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.